சாம்சங் கேலக்ஸி A31 இந்த மொபைல் வாங்குறதுக்கு ஒத்தா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல வந்து 6.4 இன்ச்க்கான ஒரு ஃபுல் எச்டி பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ் நாச் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபினிட்டிவ் நாச்ல ஒரு 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக்குக்கு வந்தோம்னா ஒரு மல்டி கலர் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ரெயின்போ கலர் எஃபெக்ட் உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருக்காங்க, 5 மெகாபிக்சல் டெப்த்துக்கும் 5 மெகாபிக்சல் மேக்ரோக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 மெகாபிக்சல் டெப்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்கனால அந்த போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறப்பெல்லாம் ஹெச்டி டிடெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ வந்து ஒரு குட்டி குட்டி ஆப்ஜெக்டெல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதோட வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p அவங்களால வீடியோ எடுத்துக்க முடியும். அடுத்து இதில் எவ்வளோ பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா கம்பெனிக்காரங்களும் 65 வாட்ஸும் 35 வாட்ஸ்னு சொல்லி சார்ஜர் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் 15 வாட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பாக்ஸ்லேயே வந்து ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், எந்த பிராண்டும் கொடுக்குறதில்ல, சாம்சங் கொடுத்துருக்கிறது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். அடுத்ததுல ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, 2 சிம் பிளஸ் ஒரு மெமரி கார்டு அவங்களால போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததுல யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இமீடியாட்டிக்கோட P35 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததுல என்னடா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, சாம்சங் பே கொடுத்துருக்காங்க, ஒன்இஐ கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 10 அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. இது வந்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 185 கிராம் வெயிட்டும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 GB RAM 128 GB ஒரு வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 21999 ரூபா. இந்த மொபைல் யாருக்கா சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு சாம்சங் மொபைல் மட்டும்தான் வாங்கணும், வேற எந்த பிராண்ட்லேருந்து மொபைல் வேணாம், பெட்டர்மாஸ் லைட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை வந்து ஒரு நல்ல பிக்காக இருக்கும். இந்த மொபைல் 4 கலரில் சேல் பண்ணுறாங்க, பிளாக் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் அப்படிங்கிற 4 கலரில் வந்து சேல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நண்பர் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.